தமிழக முதல்வர், ஆந்திர முதல்வர், கேரள முதல்வர் அவர்களுக்கு முன்பெல்லாம் என்னுடைய கண்டுபிடிப்பு நிரூபிக்கப்பட்டு திரும்ப கேள்விக்குறியாக்கப்பட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரி மாதிரி அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுட்டு அங்கே உள்ள கெமிக்கல்லாம் கொண்டு வந்து இவருடைய கெமிக்கல் நாங்கள் சேல்ஸ் பண்ணாரு, எங்களுக்கு அதிகாரபூர்வமாக தகவல் கிடைத்தது, நாங்கள் அவரை கைது செய்திருக்கிறோம். 10 நிமிஷம் நம்ம சரியாக கிராஸ் பண்ணாலே ஜட்ஜ் அனுமதி கொடுக்க மாட்டாரு. அந்த சயின்டிபிக் டீம்களை வந்து 100 மணி நேரத்துக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கோம். இறுதி என்ன, மத்திய புலனாய்வுத்துறையால் நிரூபிக்க முடியவில்லை. ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த என் மேலே போட்ட வழக்க பாரத தாயின் 4வது தூண்களாக விளங்கும் எனது அருமை பத்திரிகைகள் ஊடகங்கள் சார்ந்த எனது நண்பர்களுக்கு உங்கள் ராமர் பிள்ளையின் பணிவான வணக்கங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ நியூஸ் போட்டிருப்பீங்க, இந்தியா வந்து வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் ஒரே ஒரு வார காலத்தில் இந்தியா வந்து உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி, இந்தியா வந்து உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும் அந்த மாதிரி செய்தி, ஒரு காலத்தில் தமிழகம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருந்தது, திருவள்ளுவரை போல் ஒருத்தர் வந்து ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ வெளிநாட்டிலேயோ கிடையாது, நம்மகிட்ட இருக்கிற 18 சித்தர்கள் மாதிரியே யாருக்குமே அமையலை, தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் மாதிரி யாருக்குமே அமையலை, ஔவையாரிலிருந்து 64 நாயன்மார்கள் வரைக்கும் யாருக்குமே அந்த அரிய இது கிடைக்கல, எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. இவ்வளவு ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த தமிழ்நாட்டில் 10வது வகுப்பு படிக்காத ஒரு கிராமத்து ஆள் ஏபிசிடி கூட ஒரு முழுமையாக வாசிக்க தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழக முதல்வர், ஆந்திர முதல்வர், கேரள முதல்வர் அவர்களுக்கு முன்பெல்லாம் என்னுடைய கண்டுபிடிப்பு நிரூபிக்கப்பட்டு திரும்ப கேள்விக்குறியாக்கப்பட்டு பொய் என்று பறைசாற்றப்பட்டு நீதிமன்றத்துக்கு சென்றது. நீதிமன்ற தீர்ப்பு கூட என்னுடைய சொந்தங்களுக்கு கிடைக்கவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு என்ன, ராமர் பெட்ரோலே கண்டுபிடிக்கல, வேணென்றால் அருமை நண்பர்கள் இருக்கிறது நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். நீதிமன்ற தீர்ப்பு, ராமர் பெட்ரோலை கண்டுபிடிக்கல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரி மாதிரி அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுட்டு அங்கே உள்ள கெமிக்கல்லாம் கொண்டு வந்து இவருடைய கெமிக்கல் நாங்கள் சேல்ஸ் பண்ணாரு, எங்களுக்கு அதிகாரபூர்வமாக தகவல் கிடைத்தது, நாங்கள் அவரை கைது செய்திருக்கிறோம் என்று மத்திய புலனாய்வுத்துறை குற்றச்சாட்டு. அந்த வழக்கின் முடிவு என்ன, 16 வருடங்கள் நடந்திருக்கிறது, அந்த வழக்கின் முடிவு என்ன, எங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய மேதாவிகள், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை சயின்டிஸ்ட், அத்தனை சயின்டிஸ்டுகளையும் கிராஸ் பண்ணியிருக்கோம். ராஜீவ் காந்தி கொலை வழக்கு கூட 86 மணி நேரம் தான் ஐஓடைய கிராஸ் போயிருக்குது, என்னுடைய வழக்கில் கிராஸ் வந்து 140 மணி நேரத்தை தாண்டி இருக்கிறது, ஐஓ கிராஸ் ஒன்லி 140 மணி நேரம், சயின்டிஸ்டுகளை 100 மணி நேரம் கிராஸ் பண்ணியிருக்கோம். 10 நிமிஷம் நம்ம சரியாக கிராஸ் பண்ணாலே ஜட்ஜ் அனுமதி கொடுக்க மாட்டாரு. அந்த சயின்டிபிக் டீம்களை வந்து 100 மணி நேரத்துக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கோம். இறுதி என்ன, இறுதி முடிவு கோர்ட் என்ன சொல்லுகிறது, மத்திய புலனாய்வுத்துறையால் நிரூபிக்க முடியவில்லை. ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த என் மேலே போட்ட வழக்க 20க்கும் மேற்பட்ட தலை சிறந்த விஞ்ஞானிகளை கோர்ட்டில் ஏற்றிருக்கிறோம். முதல் விஞ்ஞானி PW1, நீ அதை பார்த்தியா, அந்த குற்றச்சாட்டை நீ பார்த்தியான்னா நான் கவனிக்கவில்லை.
ஐஐடி பேராசிரியர் கணேசன் அவர்கள், நீங்க அந்த குற்றச்சாட்டை பார்த்தீங்களா? நான் கவனிக்கல. பிரைம் மினிஸ்டர் தான் PW2. ஏன் நீயாவது கவனிச்சியா? நானும் அந்த குற்றச்சாட்டை கவனிக்கல. ராமர் ஐஐடியில அந்த தவறு பண்ணாரா? இல்ல, நாங்க தான் டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சோம், அந்த தவறே இல்ல. இதுதான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சாராம்சம். நீதிமன்றம் என்ன சொன்னது? ராமர் பிள்ளை மேல் சொல்ல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, அதனால் அந்த வழக்கில் இருந்தால் விடுதலை செய்கிறோம். இதுதான் தீர்ப்பு. ஒரு 10வது வகுப்பு படித்த என்னிடம், பணபலம் இல்லாத என்னிடம், அரசியல் செல்வாக்கில்லாத என்னிடம், பிச்சை எடுத்து பிழைத்துக் கொண்டிருக்கும் என்னிடம் மத்திய புலனாய்வுத்துறை தோத்திருக்கிறது. நான் அவங்க ஸ்டேஜில் இருந்து நாம் ஒரு வழக்கு நடத்திருந்து நான் தோத்திருந்த, நான் அந்த நேரமே தூக்குப்படி செத்துருப்பேன். ஏன்னா நீங்க தோத்தது சாதாரண ஒரு பட்டிக்காட்டான், ஒரு படிக்காத பாமர. என்ன சொல்லுங்க, ராமர கடைசியில் வழக்கு என்ன சொல்லுது? பெட்ரோல் வாங்கி, பெட்ரோலே இல்லைன்னு சொன்னேன், பெட்ரோல் வாங்கிட்டு காசு கொடுக்கல. அது பெட்ரோல் இல்லைன்னு சொல்ல வழக்கு போட்டீங்க, அது ஒரு பரம் இருக்கட்டும். இன்று நான் உங்களை சந்திக்கக்கூடிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தோம். 2020 மார்ச் மாசம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தது, கொரோனா வந்து சென்று விட்டது, அதனால வந்து அந்த வழக்கு நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ போன வாரம் வந்தது, நம்முடைய தாய் திருநாட்டில் ஒரு நல்ல நேரம் இருக்க போய் நேரம் கிடைத்தது. நீதிபதி அவர்களுக்கு நேரம் கிடைத்தது, எங்களுக்கு நேரம் கிடைத்தது, சிபிஐக்கு நேரம் கிடைத்தது. ராமர் இந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார், கைப்பற்றி சென்ற பொருளை ராமரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாதாடி முடிச்சிருக்கோம். மத்திய புலனாய்வுத்துறை தயங்கிட்டு இருக்கு அந்த பொருளை ஒப்படைக்கிறதுக்கு. கைப்பற்றிய பொருள்கள் ராமருக்கிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் வழக்கில் வெற்றி தானே? நான் என்னுடைய கார்ல வந்து நான் துளசி எடுத்துட்டு போனேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். நீ என்ன சொன்ன, அந்த கார்ல துளசி இல்ல, கஞ்சா தான் சொல்லி நீ வழக்கு போட்ட. அந்த வழக்கு இறுதியில் என்னாச்சு? அது கஞ்சா இல்லைன்னு புருவாயிருச்சு. அப்போ துளசி தானே புருவாயிருச்சு. அந்த கைப்பற்றப்பட்ட கூட காரையும் அந்த துளசியும் கொடுங்கள் என்று, இதுதான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. சிபிஐக்கு கழுத்தில் சுருக்கு விழுந்திருக்கிறது. எங்கே போகுது? எதுவுமே முறைப்படி நடக்கவில்லை. இது சென்ற வாரம் நடந்தது. இன்று நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், மறுநாளே விடிய விடிய சிபிஐ மீட்டிங் போட்டு பொருள் இல்லையே, என்ன பண்றது, என்ன பண்றது, நீதிபதி ஸ்டிக் ஆச்சே, நீதியரசர் சரியான நீதியரசர், என்ன செய்வது? இரவோடு இரவாக அதை மட்டும் விட்டுருங்க, இல்லாட்ட உங்களுக்கு பிரச்சனை வரும். அதற்காகத்தான் உங்களை சந்தித்திருக்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் நடக்க, வெளியில் வேற வழி இல்லை. ஏன்னா நான் உங்களை நான் சந்திச்சு இந்த உண்மையை சொல்லலைன்னா எனக்கு நடந்த அநியாயம் நாட்டில் யாருக்குமே நடக்கக்கூடாது. அதனால தான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இதை விட மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கிறது. ராமர் சொல்லுவார் செய்ய மாட்டார், சொல்லுவார் செய்ய மாட்டார், சொல்லுவார் செய்ய மாட்டார். இதென்ன நம்ம ஒரு இல கத்திரிக்கை வாங்கி மார்க்கெட்டில் விற்கிறதா? இதை வந்து நம்ம ஒரு தொழிற்சாலையை போட்டால் சில குறைந்தது சில கோடிகள் செலவாகும். நான் பொதுமக்கள்கிட்ட வாங்கி தான் ஒரு ஃபேக்டரியை போட்டேன், தேன்கூடு மாதிரி ஃபேக்டரியை கட்டினேன். மக்களுக்கு வெளியில் 40 ரூபாய் பெட்ரோல் வைக்கும் போது நான் 11 ரூபாய்க்கு சில நான் பெட்ரோல் கொடுத்தேன். வழக்கு போட்டு கலைத்து விட்டார்கள். யாருக்கு உதவிக்கிறாங்க? சரி, சிபிஐனாச்சு, சிபிஐன, இதனால தான். அப்போ பகவத் கீதையில் வருகிறது, எந்த இடத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிறதோ அந்த இடத்தில் நான் வருவேன் என்று கடவுளை நாங்கள் நான் வந்து அதிகாலையில் 3:30 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு இரவில் வந்து விடிகிற வரைக்கும் கடவுள்கிட்ட என்னுடைய எண்ணியவை நாட்டு மக்களை எப்படியாவது காப்பாற்றி இந்த பொருளை கொண்டு சேர்த்து விடு. உண்மை இருக்கிறது, 2014 வழக்கு ஜெயிச்சாச்சு. அந்த பொருளை என்கிட்ட ஒப்படைக்குன்னு சொல்றதுக்கே 6 வருஷம். சரி, அதை விட்டுருவோம். நான் சொன்னேன் இல்லையா, பகவத்கீதையில் கூறியது போல் பகவான் வரமாட்டார், பகவான் ரூபத்தில் ஒருவர் வந்தார். யார் அவர்? பேர் கிருஷ்ணன் தான். யார் அந்த கிருஷ்ணன்? மக்களவை உறுப்பினர், மாண்புமிகு மதிப்புக்குரிய ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய CEO. அவர் வந்து, அவருக்கு வந்து சிஎம் வீட்டில் வந்து ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமானார், உறவினர் தான். அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், ஐயா இல்லை உண்மை இருக்குது, இப்படி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ நான் கிருஷ்ணவர்களிடம், அதாவது மக்களவை உறுப்பினர் கிருஷ்ணன் எடுத்துரைத்தோம்.
நான் பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் பல நாட்டு அதிபர்களுக்கு உதவியாளராக இருந்திருக்கிறார், டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட். ஃபீல்ட்லாம் என்னன்னு தெரியக்கூடிய என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அறிவாளி இருக்கிறாருன்னா ஒன்று மறைந்த அப்துல் கலாம், அதுக்கடுத்து நான் கிருஷ்ணாயா தான் சொல்லுவேன். பெரிய சயின்டிஸ்ட் அவர் வந்து நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம், ஐயாவும் பண்ணுவாங்க, நீங்கள் எனக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காமிங்கள் என்று விண்ணப்பித்தார். இது வந்து ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு. அவருக்கு முன்பு நான் வந்து அதை டெமோ பண்ணுறேன். டெமோ பண்ணும்போது நான் பார்த்துக்கிறேங்க, இனிமேல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மட்டும் பார்த்தால் போதாது, இன்னும் ஒருவர் பார்க்க வேண்டும் இந்த டெமோவை அப்படின்னு சொல்லி மக்களவை உறுப்பினர் திரு செகத்ரச்சன ஐயா தவப்புதல்வி டாக்டர் நிஷா அவர்கள் அவர்களோட மெடிக்கல் காலேஜுக்கு நீ வரவழைத்தார்கள். சுமார் 500 கிராம்ஸ் தான் நம்ம அந்த கர்ப்பிணிகளுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தோம். சுமார் ஒரு 10 லிட்டர் அதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க முன்னாடி வந்து சப்மிட் பண்ணோம். உலகமே ராமர் பிராடுக்காரன், இப்போ தாட்டத்துக்காரன், அப்படி பண்ணிடும் இப்படி பண்ண சொல்லும் போது அந்த டாக்டர் டாக்டர் நிஷா அவர்கள் ஏதோ அந்த ஒரு அம்மானாலும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தாங்க, இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு உங்கள் பின்னாடி இருக்கிறேன். இவர் என்னுடைய கிருஷ்ணன் வந்து என்னுடைய அப்பா மாதிரி எங்கள் அப்பஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் நான் செய்கிறேன், இதை நம்ம மக்களிடம் கொண்டு சேர்த்து விடலாம் என்று என்னிடம் கரம் கோர்த்து ப்ராமிஸ் பண்ணி நான் உங்களுக்கு எந்த துறவும் செய்ய மாட்டேன், நாட்டின் வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி என்று சொல்லி எனக்கு தொழிற்சாலை அமைத்து கொடுத்து லைசன்ஸ் வாங்குறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிக்கும் உதவி செய்து இன்று அவர்களுடைய தொழிற்சாலையில் சுமார் 40,000 லிட்டர் பயோஃபியூல் தயாராக இருக்கிறது. வேணா வீடியோ வேணா வாங்கிக்கோங்க, நண்பர்கள் இருக்கும் வாங்கிக்க. 40,000 லிட்டர் ராமர் சொல்லுவாரு செய்ய மாட்டார், சொல்லுவாரு செய்ய மாட்டார், இல்ல இல்ல 40,000 லிட்டர் தயார் நிலையில் இருக்கிறது. அவங்களுடைய தொழிற்சாலையில் அவங்களுடைய சில வாகனங்கள் இதில் இதன் மூலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா சொந்த அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த 40,000 லிட்டர் வந்து சட்டப்பிரகாரம் ஜிஎஸ்டி பெற்று அதை ப்ரொடியூஸ் தயாராக வைத்திருக்கிறோம். சரி, ஸ்டாக் எவ்வளவு வச்சிருக்கோம்? சுமார் 1 கோடி லிட்டருக்கான ஸ்டாக் நாங்கள் வச்சிருக்கோம். இதை ஏன் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நாளை மறுதினம் இது உபயோகத்திற்காக செல்கிறது, உபயோகத்துக்காக செல்ல இருக்கிறது. முதலில் இந்த வாரம் இந்த 40-50,000 லிட்டர் எல்லாமே ரிசர்ச் டெவலப் பண்ணுதான். எல்லா வண்டிகள் எல்லாமே கரண்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் பார்த்து எரி, முதல்ல வந்து ஸ்டவ் எரியட்டோம், கேஸ் ஸ்டவ் பல் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே நிறைவேறந்தவுடன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டு இன்று அவருடைய கஸ்டடியில் 40,000 லிட்டர் வந்து தயாராக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை சொல்வதற்காகத்தான் இன்று உங்களை வரவழைக்கப்பட்டது. அடுத்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன? அவரே பெரிய சயின்டிஸ்ட், எல்லாம் ஒரு எல்லாம் இது பண்ணி 10 ரூபாய் 80 காசு ஆகிறது பர் லிட்டர். புகை இல்லாத ஒரு எரிபொருள் 10 ரூபாய் 80 காசு வாடகை மாறுகிறது. நான் சொன்னேன் இன்னும் சில டெவலப்மெண்ட்லாம் இருக்கு, அந்த டெவலப்மெண்ட்டை முடிச்சிருவோம். அந்த டெவலப்மெண்ட்டை முடிச்சோம் அப்படின்னா 6 ரூபாய் தான், 100 மடங்கு வரிப்படு, கவலை இல்லை, 12 ரூபாய் தான் உங்களுக்கு, 1 ரூபாய் எனக்கு, 1 ரூபாய் போதும், 14 ரூபாய்க்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. இதுதான் அவர்களுக்கு நான் வைத்த கோரிக்கை. வருகிற லாபத்தில் அவங்களுக்கு 50%, எனக்கு 50%, எல்லாம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு லைசன்ஸ் பெற்று எல்லா ஆவணங்களுடன் இப்பொழுது அது தயார் நிலைமையில் இருக்கிறது. ராமர் பிள்ளை சொல்லுவாரு செய்ய மாட்டார், சொல்லுவாரு செய்ய மாட்டார், இன்று செய்து விட்டோம். நாளைய மறுதினம் அது அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் என்னுடைய நண்பர், அவர் ஆரம்ப காலத்திலிருந்து கூட இருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணி இன்று அது ஒரு முடிவு அடைந்திருக்கிறது. அடுத்து என்னன்னு கேளுங்க, அடுத்து என்னன்னு கேளுங்க, இந்தியா முழுவதும் மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் டாக்டர் நிஷா அவர்கள் தான் எனக்கு உதவி செய்தவர்கள். இதனால் வரைக்கும் நிஷாமிடம் வந்து இறங்கி 4 மாதம் தான் ஆச்சு. இதற்கு முன்பு 100 கணக்கான பேர் எனக்கு உதவி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நல்லபடியாக வாழ்வு அமைத்து தருகிறோம் என்று வாக்குறுதி இருக்கிறது. இதை போல்
ஒரு பெண் தெய்வம் எங்கே பார்க்க முடியாது. அதனால் நான் என்னுடைய அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு, அம்மா இந்த மாதிரி சரஸ்வதிக்கு சரஸ்வதி, சக்திக்கு சக்தி, துர்க்கைக்கு துர்க்கை, வீரத்துக்கு வீரம், இந்த மாதிரி ஒரு அம்சம் நீங்கள் வேறு எங்குமே கிடைக்க மாட்டாங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு பாரம்பரிய இதில் இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய அனைத்து ரகசியங்களிலும் ஒப்படைத்து விடலாம். அவர்கள் இதை கொண்டு வந்தாலே நம்பிக்கை இருக்கிறது, கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டார்கள். ஏன்னா எனக்கு கடவுள் வந்து எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, என்னுடைய அட்வொகேட் இவரை வச்சு நான் ஒரு சில, அதாவது ராமர் கண்டுபிடி பொய்ன்னு சொன்னால், ராமருடைய வீட்டில் ஒருவருக்கு அரசாங்கம் வேலை கொடுத்துருக்கிறது. அப்போ இங்கே அரசு தங்கச்சி வேலை பார்க்கும்போது படிக்க 8வது தான் படிச்சிருக்கிறார். அப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்பாங்களா? நான் பொய்ன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்களே. அந்த அரசு வேலை நியமிக்கப்பட்ட அரசாணை பெற்றவரை இவர் தான். ஏன்னா இவர் அதில் பெரிய ஒரு பலன் இருந்தார். இவருக்கு தான் தங்கச்சி வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவர் வந்து கவர்மெண்ட் வேலை ரிசன்மெண்ட் இருக்கிறாரு. அதெல்லாம் விடுவோம். இப்போது நாங்கள் இந்த 40,000 லிட்டர் ஃபைனல் ப்ராடக்ட், அந்த 1 கோடி லிட்டர் ஸ்டாக்கு எல்லாம் தயாராக வைத்திருக்கிறது. இந்த 40,000 லிட்டர் நாங்கள் எப்படி உற்பத்தி செய்தோம் அப்படிங்கிறத, தண்ணீரில் இருந்து எல்லாம் சொல்கிறாங்க, தண்ணீரில் கர்ப்பலாம் முறப்பொருளே தண்ணீர் தான். அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க சீவகிருஷ்ணன் வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவர் இல்லைன்னா இந்த கப்பல் திசை மாறி இருக்கும். அதனால் உங்களிடம் சாட்சியாக சில பேரை வைத்து எங்களுடைய அட்வொகேட், நம்மளுடைய பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ், வக்கீல் சங்க பாரசங்க தலைவர் திரு மோகன கிருஷ்ணன், இந்த மாதிரியுடைய அருமை நண்பர்கள்லாம் வைத்து அதை ஆரம்ப உங்களையும் சில பேரை வைத்து ஆரம்ப ஆரம்பத்தில் இருந்தால் அந்த தண்ணீரை எடுத்து அதில் அந்த மூலிகைகளை சேர்த்து அதை உற்பத்தி செய்து அதை வாகனங்களை இயக்கி காமிக்கிற அளவுக்கு எல்லாமே இது பண்ணி மீது இருக்கிற அந்த ரா மெட்டீரியல் அனைத்துமே தண்ணீர் எவ்வளோ எடுக்க வேண்டும், எத்தனை கிராம் சேர்க்க வேண்டும், முழு ரகசியத்தை பத்திரிகையாளருக்கு முன்பு அதை லைவாக போட்டு காமிச்சு அது அப்படியே என்னுடைய டீம் வந்து டாக்டர் நிஷா அவர்களிடம் வருகிற புதன்கிழமை ஒப்படைக்கப் போகிறார்கள். இன்றிலிருந்து இந்த கண்டுபிடிப்புக்கு உரிமையாளர் அவர்தான். ஏனென்றால் இந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு துருப்பு சீட்டு நான் நல்லவங்களாக இருக்க போய் நாங்கள் நம்பி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அடுத்து இந்த வருகிற செவ்வாய்க்கிழமை நான் நீதிமன்றம் சென்றுவிடக்கூடாது, இந்த விஷயம் நடந்துவிடக்கூடாது என்று சொல்லி மத்திய புலனாய்வு என்ன செய்கிறது, எம்பியை பார்க்கக்கூடாது, எம்பி போன்ற பேசக்கூடாது, இதை பற்றி வாதாடக்கூடாது, விடுதலை மட்டும் கேட்டு போங்க. ஏன்னா நாங்களுக்கு உங்களை அடிமையா, நாங்கள் என்ன தவறு செய்தோம், தோத்தது நீ பொருளை கொடு, நீதிமன்றம் சொல்றது நீதிமன்றத்துக்கு முதல்ல வெளியில் சொல்லக்கூடாது, விட்டு அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்ககிட்ட எந்த தொடர்பு வச்சுக்கூடாது, இந்த பொருளை கேட்கக்கூடாது, மிரட்டால் இந்த பொருள் சேரவும் கூடாது, நீதிமன்றத்துக்கு நான் செவ்வாய்க்கிழமை செல்லவும் கூடாது. இது அவர்களுடைய வேண்டுகோள். அதனால் தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டு சாட்சியாக வைத்து இந்த பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், நீங்க கேள்வியை கேளுங்க. ஏன்னா நிஷா மேடம் போனவங்களுக்கு தேவையில்லை, பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஓனர் எம்பி அவர்களுடைய தவப்புதல்வி, உங்களுக்கு சர்ச்சை தேவையில்லை. 40,000 லிட்டர் இருக்கிறது, நாளை மறுதினம் அது பயன்பாட்டுக்கு செல்கிறது. இது புதன்கிழமை ஒரு கையில் ஒப்படைக்கிறதுக்கு முன்போ நான் நீதிமன்றம் செல்லவில்லை என்றால் என்னுடைய உயிருக்கு சிபிஐ அதிகாரிகள் தான் ஆபத்து. அதுவும் முன்னாள் டிஐஜி முகர்ஜி, அந்த டீம் முகர்ஜி அந்த டிஎஸ்பி கதிரேசன், இந்த ரெண்டு பேர் தான் பொறுப்பு. ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், டாக்குமெண்ட் கையில் இருக்கு. சயின்டிஸ்ட் ஒத்துக்கல, யார் ஒத்துக்கல? இந்திய வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்லிமெண்ட்ல வந்து பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு, யார் ராஜ்யசபால பிரசன்ட் பண்ணுங்க, யாருக்கு இதனால் வரைக்கும் நடந்ததில்லை. ஆனால் 8/3/2000 அன்று சபாநாயகர் என்னிடம் கேட்கிறார், இது மூலிகை கெமிக்கலாக ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், எரிபொருள் உருவாகிவிட்டது,
இது மூலிகை கெமிக்கல் சொல்லி கன்ஃபியூஸா இருக்குது, நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் கேட்டுக்கொண்டதனால், அப்புறத்த மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரி கேட்டுக்கொண்டதனால் நான் ராஜ்யசபாவுக்கு வருகிறேன், அந்த இதை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னேன். 8-3-2000 என்று பார்லிமெண்ட்டோடைய குவஸ்டின் நம்பர் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ராமரை வந்து 13-3-2000 வந்து ராஜ்யசபாவில் சமர்ப்பியுங்கள், அவருக்கு நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ஸ் பேருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வருகிறது. உங்களுக்கு என்னையா நீ 9-3 அன்று என்ன செய்கிற, அவசர அவசரமாக புகாரே கிடையாது, புகார் இல்லாத ஒரு வழக்கு. சரி, ராமர் வந்து சக்சஸ் அப்படின்னு சொன்னதுக்கு பல சர்டிபிகேட் என்னால் உங்களால் கொடுக்க முடியும். ராமர் இந்த கண்டுபிடிப்பு தோல்வியடைந்து விட்டார், ஏமாத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஒரு லெட்டர் பேர்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல எங்கேயாவது கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம், ஏதாவது நிரூபிக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது, முடியவே முடியாது. தலைகீழ்னாலும் சிபிஐ அதிகாரிகள் கொடுக்க முடியாது. ஏன் சென்னை ஐஐடியில கொடுக்க முடியாது? கொடுக்க சொல்லுங்க லெட்டர் பேர்ல. ராமர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு, ஏன் சிபிஐக்கே வர சிபிஐ கொடுக்குறது, ஐஐடி கொடுக்கலையே, ராமர் தோல்வி அடைஞ்சிட்டு கொடுக்கலையே. அதனால் அன்று நம்ம பொருளை எப்படி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பது? நீதிமன்றம் செல்லவில்லை என்றால் இந்த முகர்ஜி அவர்களும் அதற்கு கீழ இருந்த அந்த டிஎஸ்பி கதிரீஷன் இந்த சிபி அதிகாரிகள் தான் பொறுப்பு. ஏன்னா மழை விட்டாச்சு, தூர விடல. ஏன்னா ஜட்ஜையே கேட்டார் பொருள் ஒப்படைக்க சொல்லிட்டாரு. அதுக்கு நான் தானே கிடைச்சேன். ஏன் என்னுடைய மக்கள் ஏன் 11 ரூபாய் பெட்ரோல் வாங்கக்கூடாது? அதற்காகத்தான் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் அந்த 2 பேரும் தான் பொறுப்பு, சிபிஐ தான் பொறுப்பு. செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்து நம்ம நீதிமன்றத்தில் கிடைக்கும். இப்போ நாளைய மறுதினம் இந்த எரிபொருள் வந்து அது பயன்பாட்டுக்கு செல்கிறது. இன்னும் நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் குவஸ்டின் கேட்கலாம். நாளைய மறுதினம் செல்கிறது இல்லை, மேடம் தான் முடிவு செய்யணும். அந்த மேடத்து கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, மேடம் தான் முடிவு செய்யணும். உரக்கடம் பொருளாதார சிக்கல்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி லாஸ்ட் மினிட்ல சிங்கப்பூர் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட சொன்னாங்க, நாங்கள் இந்த டெக்ளர் இது கிரேண்ட் பீஸை மட்டும் கட்டுங்க, நாங்கள் வந்து கிரேண்ட் பண்ணிடுறோம் சொல்லிட்டு கிரேண்ட் பீஸ் கட்டி சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு 2 லெட்டர் எழுதினா. ஏன்னா மற்ற கண்ட்ரிகள்லாம் அந்த டெக்ளரேஷன் கொடுத்துரு முடிச்சிட்டாங்க, நாவல் இந்த இன்வென்ஷன் வந்து நாவல்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து சரம் சுபாஷ் சார் வேணாம், சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து 1 இயர் டைம் கொடுத்தாங்க பொருளாதார சிக்கல்னால வந்து. ஆனால் இந்த சிஓ வந்து அதை வந்து டெவலப் பண்ணி நம்ம வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு பேட்டனை போட்டுடலாம் அப்படின்னா அதற்கு நம்ம முயற்சிகள் நடந்தது. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அதை மறுபடிக்க நம்ம வந்து அதை பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் பெண்டிங்கில் இருக்குது. 2018 வந்து மறுபடியும் சேர்க்கணும். ஆமாம், எல்லா ரகசியங்களும் அனைத்தும். ஆமாம் ஆமாம், அவங்க தான் மேனுஃபேக்சரிங், அவங்க தான் மார்க்கெட்டிங், அவங்க தான் உரிமையாளர். டாக்டர் நிஷா அவர்கள் தான் உரிமையாளர். சிஓ நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், அவங்களும் மனிதாபிமானம் மிக்கவர்கள், அந்த ரேட்டுக்கு. நாங்கள் எப்படினாலும் அவர்கிட்ட போராடி உங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருவோம். சார் அப்ளை பண்ணிட்டாலே போதும், இல்லைங்க சார் அப்ளை பண்ணிட்டாலே போதும், அப்ளிகேஷன்னாலே ஓவர். ஏன்னா இந்தியாவில் யாராவது அப்ளிகேஷன் பண்ணாங்கன்னா உடனே தூக்க மாட்டாங்க, ஆனால் ராமர் அப்ளை பண்ணாலும் நைட்டாக தூக்குவாங்க. அடுத்து இன்டர்நேஷனலாம் நல்லா கேட்டுக்கோங்க, இன்டர்நேஷனல் பெண்டர் அப்ளை பண்ணுறோன்னா 36 நாள் கழித்து வாங்கப்பாங்க, 36 நாள் கழித்து. அது என்னுடைய ஃபைல்னா அத்து வேற ஆணு வேற கல அலசி ஆராய்வாங்க, ஏ இந்த ஏதாவது பொருள் கொடுத்துருவான், இதை ஜெனிவாவுக்கு அனுப்புறோம், அங்கே ஏதாவது பிரச்சனைனா ஏயா இது ஒரு ஃபைல்னு நீ ஜெனிவாவுக்கு அனுப்பிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கெட்டாப்ஸ் வந்து நம்ம இந்தியாவை டோஸ் விட்டுருவாங்க. அதனால இது உகந்தது தானா
அப்படி சொல்லி அலைச்சு ஆராய்ஞ்சு ஒரு ஒன்றே முக்கால் லட்ச ரூபாய் டிடி வாங்கிட்டு அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேட்டன்ட் ஆஃபீஸ் தான் அதை இன்டர்நேஷனல் அனுப்பிச்சு வைப்பாங்க. அதை ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பேப்பரில் சங்கதியில் வச்சுக்க சார் ராமர் பில்லை ஒன்றுமே இல்லைங்க சார் அப்படின்றாங்க. ஒன்று அது ஒரு நியூஸாக கெட்டிங் நியூஸாக வரும். வேறு யார் பண்ணாலும் கெட்டிங் நியூஸாக வராது. நான் ஒரு தவறு பண்ணுவேன் கெட்டிங் நியூஸாக வரும். அதனால் இந்த ரகசியம் ஒப்படைப்பது வருகிற புதன்கிழமை நம்மளுடைய பத்திரிகையாளர் சங்க தலைவர் சுபாஷ் அவர்கள், என்னுடைய அட்வொகேட்டர் பாஸ்கர் அவர்கள், பார்க்கும் சித்திரர் மோகன கிருஷ்ணன் இந்த மாதிரி வீப்பிங்களை வச்சு ஆரம்பத்திலிருந்து அந்த வாட்டரில் நம்ம பத்து கிலோ எடுப்போம். அந்த கர்பல் அந்த பயோகெமிக்கல் எடுப்போம். அதில் அஞ்சு கிலோவும் யூஸ் பண்ணுவோம். மீது அஞ்சு கிலோ அப்படியே பேக்கிங் பண்ணிடுவோம். இந்த டீம் லைவாக அதை ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சுன்னா அதை அப்படியே வந்து டாக்டர் நிஷா கையில் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். வர புதன்கிழமை டோட்டல் ரகசியங்களும் அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படும். மேடம் தான் அவங்க தான் முடிவு பண்ணுவோம். இப்போ வந்து இந்த 40,000 இந்த 40,000 ரிசர்ச் டெவலப்மெண்ட் தான் அவங்க எல்லாமே ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அது மக்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ 40,000 தயார் நிலையில் வச்சிருப்போம். பயோஃபியூயல், பயோஃபியூயல் தான் ஃப்ரம் வாட்டர், வாட்டர் பேஸ், வாட்டர் பேஸ் பயோஃபியூயல். இல்லை இப்போ வந்து பவர் ப்ரொடியூஸ் ஒன்லி 40,000 லிட்டர் ஒன்லி பவர் ப்ரொடியூஸ். தென் செக்டர் எரி பவர் ப்ரொடியூஸ் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணி இது பண்ண போகிறாங்க. இது அதுக்கப்புறம் தான் அவங்க முறைப்படி அதை வந்து மக்களின் குழந்தை சேர்த்து விடுவார்கள் என்று நம்பிக்கை பிறந்து விட்டது. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரிஸ்ட், இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட், டாப் மோஸ்ட் டீம். அதனால தான் அந்த டீமை வந்து நாங்கள் நம்பி என்னுடைய அம்மாவட்ட அனுமதி வாங்கி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன். ஐயா பத்திரிகையாளர் சங்க தலைவர், ராணுவம் எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு 2021 இறுதியில் வந்து நாங்கள் ராணுவத்துக்கே அதாவது குளோபல் ஆட்டோமேட்டிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு ஒன்று உரக்கடத்தில் இருக்கு. அங்கே இவரை நான் கூட்டு இவர்த்த தான் ஃபைனான்ஸ் உதவி கேட்டேன். ஐயா தான் நாலு பேர்த்து கடன் வாங்கி ஒரு 1,00,000 ரெடி பண்ணார். நாங்கள் அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த குளோபல் ஆட்டோமேட்டிக் ரிசர்ச் சென்டரில் டீசல் ஒரு 10 லிட்டரும் பெட்ரோல் 10 லிட்டரும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ஐயா தான் சாட்சி. இந்த தரத்தாருக்காருங்க இதெல்லாம் சாட்சி. அது ராணுவம் ரெக்கமெண்டேஷன் ரிசர்ச் பண்ணது குளோபல் ஆட்டோமேட்டிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதுவும் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் ஐயா பார்த்தாரு, ஈக்குவலன்ட் பெட்ரோல், ஈக்குவலன்ட் டீசல். இது எந்த வகையிலும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு முக்கியமான கண்டனம் விட்டுருச்சு. இதுவே எங்களுடைய அந்த கேட்டலிஸ்ட் ஒரு கண்டனில் வந்துடும். அடுத்து ஒரு கண்டனர் எம்டி கண்டெய்னர், ஒரு எம்டி கண்டெய்னர் எடுக்கும். இந்த கேட்லிஸ்ட்டில் வாட்டர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். பப்ளிக் வந்து அதை வந்து சிஇஓ கிருஷ்ணன் அவர் வந்து தெளிவாக பார்த்துட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு எரிவாயுவாக, அதாவது வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு இது உகந்ததாக உள்ளது. முதல்ல இதை நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு 200 ரூபீஸ் செலவு பண்ணால் இதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம சமையலுக்கும் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பிரிவு இருக்குது. அப்போது பயோகேஸ், பயோ பெட்ரோல், ஆனால் டீசல் கரைசல் ரெண்டு ஒன்று தான். இந்த மூணு பொருளும் அடங்கியிருக்கு. எல்லாமே சிஓ கிருஷ்ணன் அவருக்கு தெளிவாக தெரியும். ஆமாம், ஆனால் ரா மெட்டீரியல் ஃப்ரம் வாட்டர், ஹெர்பல், பயோ கெமிக்கல், அதெல்லாம் கேட்டலிஸ்ட் தான் பயன்படுத்தலாம். மக்கள் வாங்க வேண்டாம், பாதிக்காதே பாதிக்காதே என்று சொல்லி இந்த ரிப்போர்ட் இருக்கு. ஒரு பெட்ரோல் கார், ஒரு பெட்ரோல் கார், ஒரு இன்னோவா கார், அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அந்த அந்த இன்ஸ்டியூட் எல்லாமே சேர்ந்து வீடியோவோட எங்களிடம் எடுத்திருக்கிறோம். இப்போ ஒரு டீசல், இப்போ ஒரு பெட்ரோல் சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூட் எங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லை, டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது, டெவலப் நிறையா இருக்குது. முன்னாடி வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், 6 ரூபாய் வந்திருக்கு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 11 ரூபாய் சந்திக்கு தான் கொடுத்தேன். இப்போ டெவலப்மெண்ட்டில் தான் நாங்கள் இதை 6 ரூபீஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ எ லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்.
ஆமா நிறுவனம் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏன்னா அந்த ஐயா எனக்கு சொல்லுவாரு இந்த ஃபீலை நம்ம வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் மக்கள் கொடுத்துருமோ கொடுத்துடணும் நீங்க இதில் இதை மறசுறாதீங்க ஏன்னா சில நாடுகள் 80 degrees டெம்பரேச்சரை மீட் பண்ண போகுது அதை குறைக்கணும்னா இந்த மாதிரி பயோஃபியூல் போனாதான் டெம்பரேச்சரை குறையும் இல்லாட்டா அந்த பனிப்பாறைகள் உருகி சில நாடுகள் அபாயத்தை நோக்கி செல்கிறது இந்த நேரம் சரியான நேரம் தயவு செய்து நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீர்கள் உங்களை உலகறிய செய்ய வேண்டிய என்னுடைய வேலை தயவு செய்து நீங்கள் மேடத்தை நான் நம்புங்கன்னு சொல்லி சிஓ ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நாட்டின் நலன்கிறதை நாங்கள் அதை முடிவெடுத்திருக்கோம் ஒரு கேஸ்னா ஒரு மெட்டீரியல் ஆப்ஷன் உள்ள ஒரு வழக்கில் மெட்டீரியல் ஆப்ஷனே இல்லாத புகார் இல்லாத வழக்கு மெட்டீரியல் ஆப்ஷன் இல்லாத வழக்கு ஏன்னா நீ வந்து 5-3-2000 கைது பண்ணியிருந்தேன்னா கதை வேற 15-3 கைது பண்ணினா கதை வேற 8-3 ஏன் வர்ற நான் 13-3 நான் ராஜ்யசபா போயிடக்கூடாது நீ கம்ப்ளைண்ட் வாங்கி வந்திருந்தா இவர் ஜெனியன் கம்ப்ளைண்ட்டே வாங்கலையே கம்ப்ளைண்ட்டே வாங்காம என்ன சொல்றாரு நான் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் தான் நான் ராமர் பிள்ளை தொழிற்சாலையை கைப்பற்றினேன் என்ன அது சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது எவ்வளவு ஒரு அநியாயம் சார் இன்னொரு சத்தியமா உங்களுக்கு சயின்ஸுக்கு உகாதம் ராமர் ஒரு மெழுகு மாதிரி முன்னாடி வச்சு அடைச்சு அந்த மெழுகுக்கு பின்னாடி பெட்ரோல் வச்சிருக்கிறாரு அந்த மெழுகு உருகி பெட்ரோல் வந்துடுது நடக்கக்கூடிய காரியமா சார் மெழுகும் பெட்ரோலும் ஒரே ரகம் அவர் என்ன சொல்றாருன்னா தண்ணியை பின்னாடி வச்சு தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக சமையல் போடுற உப்பை வச்சு பிளாக் பண்ணியிருக்காரு சமையல் போடுற உப்பு வச்சு தண்ணியை பிளாக் பண்ண முடியும்னா மெழுகு வச்சு பெட்ரோல் பிளாக் பண்ண ஏன்னா மெழுகும் பெட்ரோல் பின்னாடி ஒரே ப்ராடக்ட் ஆச்சு எல்லாமே தவிடுவியாக்கப்பட்டு விட்டது வருகிற செவ்வாய்க்கிழமை வரை நீதிமன்றத்தை நான் நம்பியிருக்கிறேன் என்ன பொருள் ஒப்படைக்க சொல்லிட்டாரு இப்போ அந்த துப்பிக்கில் இருக்க பூனை வெளியில் வரப்போகுது யாருன்னு தெரிய போகுது அதனால்தான் இந்த பிரஷர் நீ கேட்காத எப்படி கூட பொண்ணு கூட பேசாத ஏன் அவனுக்கு வளது நீங்க சொல்றீங்கல்ல ஏன் வழக்கு போட்டாச்சு நீ போக வேண்டியதானே எதுக்கு 23 பின்னாடி நான் எங்க போறேன் எங்க வரேன் இதான் உனக்கு பத்தி பிள்ளை கிடைக்கல சொல்லு இத்தனை பேர் மாதிரி கண்காணிக்கிறேன் அதனால்தான் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை என்றால் இந்த இருவர் தான் டிஎச்சி முகர்ஜியும் அப்போ டிஎச்சி பொறுப்பில் இருந்தார் டிஎஸ்பி கதிரீஷ்ணவர் அதனால தான் அவங்களை கூப்பிட்டேன் அடுத்து இந்த ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கிறது நாளைய மறுதினம் நாளைக்கு செல்லலாம் நாளைக்கு கஷ்டமே அதனால் நாளைய மறுதினம் பயன்பாட்டுக்கு செல்கிறது அடுத்து வருகிற புதன்கிழமை ஐயாவை எல்லாருமே வைத்து டோட்டல் ரகசியங்களும் உங்களுக்கு முன்பு சமர்ப்பிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அவங்க தான் எல்லா பொறுப்பு